உங்களுக்கு செய்தி வாசிக்கிற திறமை இருக்கா? உங்களால முடியுமா? இது பிணை நிலாவின் செய்தி வாசிப்போருக்கான நியூஸ் ரீடிங் சேலஞ்ச் சீசன் 3. இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு தெரியுமா? எதிர்வரக்கூடிய நியூஸ் ரீடிங் சேலஞ்ச் சீசன் 4ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பினா நீங்க செய்ய வேண்டியது NR சீசன் 4 என டைப் செய்து உங்களுடைய பெயர், முகவரி, வயது என்பவற்றையும் டைப் செய்து கீழே உள்ள எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. இது பிறை நிலாவின் செய்தி வாசிப்போருக்கான நியூஸ் ரீடிங் சேலஞ்ச் சீசன் 3. லெட்ஸ் கோ. வணக்கம். பிறை நிலா மாதிரி செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அஸ்கா யூசுப். முதலில் உள்நாட்டு செய்திகள் சில. அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கு புதிய வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புன்ஹேவா தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பாக பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கு தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழுவிடமே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. சில அரசியல் கட்சிகள் மாவட்டத்துடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான அளவுகோல்களில் குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் பிராந்திய கட்சிகள் என்ற ரீதியில் அரசியல் கட்சிகளை வகைப்படுத்தி அவற்றை பதிவு செய்வதற்கான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் எனவும் நிமல் புன்ஹேவா விசேட குழுவிடம் ஆலோசனைகளை முன்வைத்தார். இதேவேளை பாராளுமன்ற விசேட குழு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் பாராளுமன்றத்தில் அண்மையில் கூடி கலந்தாலோசனை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் மாதங்களாகும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்மிகா விஜயசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் 2019 ஆண்டில் குறிப்பிட்ட 2 மாதங்களில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையேனும் இந்த வருடத்தில் எதிர்பார்ப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை டிசம்பர் மாதம் ஆகும்போது 400,000 வரையிலான சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உப்புல் தர்மதாச தெரிவித்துள்ளார். இதற்காக பல நாடுகளை இலக்காக கொண்ட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முழுமையாக தடுப்பூசி ஏற்றுக்கொண்ட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படவுள்ளதுடன் 2 தடுப்பூசிகளையும் பெறாதவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு நாட்டுக்கு வருகை தருவதற்கு ஆன்லைன் மூலம் விசா பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை மீளவும் வழங்க குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இதற்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்மிகா விஜயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். செய்திகள்.